ஸ்ரீ சதீஷ், நான் ஸ்ரீவில்லிபுத்தூர்லேருந்து வரேன். இந்த ஆயுர்வேதிக் கிளினிக் வந்து எங்கள் அங்கிள் மூலமாக ரெஃபரன்ஸு, இங்கே தான் ஒர்க் பண்ணுறாங்க. அவங்க மூலமாக இங்கே எனக்கு லோ பேக் பெயின் ரொம்ப நாளாக இருந்துட்டுருந்துச்சு. இப்போ லோ பேக் பெயின் ட்ரீட்மெண்ட் தான் நாங்கள் வந்து வருவோம். கோவிட் சுச்சுவேஷன்ஸில் எனக்கு இந்த மாதிரி பேக் பெயின் திருப்பி வரக்கூடாது அப்படின்றதுக்காண்டி ஆயுர்வேதிக் ட்ரீட்மெண்ட் ப்ரிஃபர் பண்ணாங்க. கோவிட் இப்போ இருக்கிறனால நிறையா அதர் ஹாஸ்பிட்டல்ஸில் வந்து நம்ம போய் அப்ரோச் பண்ணுறது ரொம்ப டிஃபிகல்ட்டாக இருக்கும். இங்கே ப்ரிகாஷன்ஸ்லாம் ரொம்ப பயங்கரமாக இருக்குது. இங்கே உள்ளே வந்தோடனே பயங்கரமாக செல்ஃப் ஸ்க்ரீனிங் இருக்குது, எல்லாமே அவங்க ப்ராப்பராக பண்ணுறாங்க. இங்கே இந்த அலோவிங் ப்ரொசீஜர்ஸே ஒரு ஹாஃப் அன் அவர் கிட்ட வந்து இது பண்ணுறாங்க. பேஷண்ட்டு கூட வரவங்க எல்லாத்துக்குமே கம்ப்ளீட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணி தான் அவங்க அலோவ் பண்ணுறாங்க. வந்து இன்பேஷன் முதல் வர்றதுக்கு முன்னாடி அவங்க பாத் பண்ணிட்டு தான் அலோவ் பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட் வைஸு ரொம்ப நல்லாயிருக்கு. டாக்டர் அப்ரோச்சிங் எல்லாமே நல்லா அருமையாக இருக்குது. ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. ஃபுல்லாக ஆயுர்வேதிக்கு தான் இங்கே ட்ரீட்மெண்ட். இப்போ எனக்கு ஒரு 3 days முன்னாடி நல்ல பெயின் இருந்துச்சு பேக் பெயின், இப்போ கொஞ்சம் ரிலீவ் ஆகியிருக்கேன். நான் எனக்கு கொஞ்சம் ட்ராவல் இருக்கிறனால நான் கொஞ்சம் போகணும். இன்னும் கொஞ்சம் நல்ல ட்ரீட்மெண்ட், இன்னும் கொஞ்சம் டேஸ் ஸ்பெண்ட் பண்ணால் ஃபுல்லாக அருமையாக இதாகும். எனக்கு 3 days அவ்வளோ ஒரு நல்ல குட் ஃபீட்பேக் இருக்குது. இங்கே 3 days முன்னாடி தான் டாக்டர் பிஜு வந்து இங்கே வந்து பார்த்தோம். டாக்டரோட அப்ரோச்சும் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. எக்ஸ்ப்ளனேஷன், அவங்க நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் டாக்டர். ஒரு என்னோடய பெயின் என்ன, பெயின் வந்து ரொம்ப ஜாஸ்தி இருந்துச்சு. ஒரு 2-3 steps இந்த மாதிரி பெயின், இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து ட்ரீட்மெண்ட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. டாக்டர் பிஜு வந்து நல்லா டெய்லி வந்து மார்னிங் ஈவினிங் வந்து பார்ப்பாங்க. நல்லா அருமையான ரெஃபரன்ஸ் கொடுத்த ரெஃபரன்ஸில் டாக்டர் பிஜு வந்து நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்டு பர்சன். எனக்கு இப்போ அவங்க அப்ரோச் பண்ணி என்னை ட்ரீட்மெண்ட்டில் 3 days இவ்வளோ க்யூர் ஆனது வந்து ரொம்ப ஃபைன், எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபை. அது போக தெரப்பிஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக தெரப்பிஸ்லாம் நல்லா பண்ணுறாங்க. ஆயில் மசாஜாக இருக்கட்டும், பவுடர் மசாஜாக இருக்கட்டும், ரொம்ப அருமையாக பண்ணுறாங்க, பொறுமையாக பண்ணுறாங்க. எல்லாத்துக்கும் ஒரு ஃபீட்பேக் கேட்குறாங்க, பண்ணும்போதும் ஒரு ஃபீட்பேக். காலையில் அவங்க பேஷண்ட்டு டாக்டர் அவுட் பேஷண்ட் வரும்போதுமே ரொம்ப அருமையாக ட்ரீட் பண்ணுறாங்க, ரொம்ப கேரிங்காக இருக்காங்க. ஆன் டைம் அவங்க என்ன டைம் கொடுக்குறாங்களோ டைம் டு டைம் அவங்க எல்லாமே டெலிவரி பண்ணுறாங்க. ட்ரீட்மெண்ட்டும் ரொம்ப அருமையாக இருக்குங்க. ஸ்பெஷலி இந்த கோவிட் சுச்சுவேஷன்ஸில் இவங்க பண்ணுற ஸ்கீமிங்கு, அப்புறம் அதுவும் இல்லாமல் ஆயுர்வேதிக் சேது ஆப் வந்து அவங்க அருமையாக யூஸ் பண்ணுறாங்க. நம்ம கீப்பான ஆனில் வச்சுருக்கோம், வந்தோடனே ஸ்டேட்டஸ் கேட்குறாங்க. குவாலிட்டி வைஸும் ரொம்ப நல்லா இருக்குது, அருமையாக இருக்குது. ரூம்ஸ்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. க்ளீனிங் எவ்ரிடே க்ளீனிங் இருக்குது. ஆயில் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் வந்து கண்டிப்பாக பாத் எடுக்கணுன்ற ஒரு கம்பல்சன் இருக்குது. அது ரொம்ப அருமையாக இருக்குது. ட்ரீட்மெண்ட் வைஸு சாட்டிஸ்ஃபைட். இன்னும் நிறையா விதத்துக்கு நான் ப்ரிஃபர் பண்ணுவோம். என்னோடய பேரண்ட்ஸுக்குமே நிறையா, ஏன்னா இது இப்போ தான் நான் ஃபஸ்ட்டு வந்து இதுதான் ஃபஸ்ட்டு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிருக்கு. இதுக்கப்புறமும் நிறையா ரெஃபரன்ஸ் கொடுத்து நிறையா இதை கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும் எங்களுக்கு. ஏன்னா நல்ல ஒரு குட் ஃபீட்பேக் இருக்குது. நேச்சரும் பார்த்தீங்கன்னா ரொம்ப அருமையாக இருக்குது. இங்கே கிளைமேட்ஸ்லாம் ரொம்ப இருக்குது, அருமையாக இருக்குது. மரங்கள்லாம் இருக்குது சுற்றி, கிளைமேட்ஸு. மதுரைக்குள்ளே இப்படி ஒரு இடத்துல இப்படி ஒரு இடம் இருக்கிறதுன்றது வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. நான் மதுரையிலேருந்து ஒரு 2 hours எங்கள் வீடு இருக்குது, 2 hours தாண்டி தான் இருக்கேன் நான். பட் நான் இங்கே வந்து ஸ்டே பண்ணி பண்ணும்போது ஐ டோன்ட் ஃபீல் வெரி பேட். நல்லா அருமையாக இருக்குது. வீட்டில் இருந்த மாதிரியே ஒரு ட்ரீட்மெண்ட்டு, கேரிங் எல்லாம் ரொம்ப அருமையாக இருக்குது. இத்தனைக்கும் நான் வந்து ஒரு அட்டண்டர் இல்லாமல் தான் வந்தேன். நான் மட்டும்தான் வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்து போகிறேன் 3 days. ஸோ எங்கள் வீட்டில் என்ன இது பண்ணுவாங்களோ அதே மாதிரி இங்கே எல்லாமே பண்ணுறாங்க. ஒர்த் ஃபார் மணி. வந்ததுக்கு கண்டிப்பான முறையில் ட்ரீட்மெண்ட் ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். தேங்க்யூ. Go here to subscribe.